ஹாய் மேபஸ், இன்னைக்கு மார்ச் 3, சிறகடிக்காசை சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து ரொம்ப நேரமா அவங்க வந்து எல்லாருமா உள்ள அங்கே பார்க்கு வந்துடுறாங்கல்ல, அப்போ இவங்க எல்லாரும் சரக்கு அடிக்கிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. முத்து மட்டும் வெளியிலே நிற்கிறாரு, நான் வரலன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நான் வந்து வேலை பார்க்கும்போது பகல் டைம்லேயே நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரிப்பா அவனை கம்பல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. முத்து ரொம்ப நேரமாக வெளியிலே நிற்கிறாரு, அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு சுற்றிட்டு இருக்கிறாரு. இங்கே ஸ்ருதி வந்து ரவியை பார்க்குறதுக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வா ரவி, உடனே நம்ம போய் குழந்தை பெற்றுக்கலான்னொடனே ரவி அப்படியே சுற்றி பார்க்குறாரு. எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அப்புறமா ஸ்ருதியை வெளியில் எடுத்துகிட்டு வந்து, என்ன பேசிகிட்டு இருக்க, இது என்ன டெலிவரி ஃபுட் ஆர்டர் பண்ண மாதிரி, ஆர்டர் பண்ணோடனே டெலிவர் பண்ண 10 மாதம் ஆகணுன்னே, அது எனக்கும் தெரியும், இப்போவுமே ட்ரை பண்ணால் தானே கிடைக்கும், இப்போ அதுக்கான டைம் தான், வா போகலாம் அப்படின்னோடனே, என்ன ஸ்ருதி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் டப்பிங் பேசினேன், அதில் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குழந்தைங்களை பற்றி பேச வேண்டியதுச்சு, அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதனால எனக்கு வேணும்னோடனே, இது என்னது ஏதாச்சும் ஹாரர் மூவி பார்த்துட்டு வந்தோன்னா பேயை பார்க்கணும்னு சொல்லுவியோ அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு வேணும் அவ்வளோதானோடனே, ஏ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சண்டைப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறமா குழந்தை யார் பார்க்குறது, பிளேஸ் ஸ்கூலில் போய் விடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அவங்க ஓனர்ல இருந்து என்னப்பா நடக்குது இங்கே போய் வேலையை பாருன்னு சொல்லி ரவியை அனுப்பிவிட்டோடனே, ஸ்ருதி நல்லா யோசிச்சு ஒரு முடிவடிவான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்கே முத்துக்கு வந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு சவாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. இப்போ முத்து உள்ளே வரும்போது அவங்க யாருமே அங்கே இல்லை, அவரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒரு பீர்னாச்சும் குடிடானோடனே, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு சவாரி வந்திருக்கு, அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தராக வராங்க. இப்போ அவங்களுக்கு பாட்டிலை ஓப்பன் பண்ணி ஊற்றி கொடுத்தா அந்த மாதிரி மட்டும்தான் முத்து பண்ணுறாரு. அதை வந்து அங்கே உட்காந்து சிட்டி வந்து, இன்னைக்கு இந்த மீனை என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாடா, இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணி அவங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ முத்துக்கு வந்து அவங்க வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. முத்து அது ஓரமாக உட்காந்து சாப்பிட்றாரு. அதுக்கு அங்கே முன்னாடி 2-3 பாட்டில் இருக்குது, எல்லாத்தையுமே கவர் ஆகிற மாதிரி இங்கே உட்காந்து வீடியோ எடுக்கிறாங்க. அப்புறமா முத்து சவாரி இருக்குன்னு சொன்னோடனே அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு முத்து கிளம்பிடுறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டுக்கு வந்து மீனா அவங்க அம்மா எல்லாரும் வரும்போது சத்யா ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, இந்த மாதிரி முத்துவை பற்றி பேசுகிறாரு. இங்கே பாரு, நான் மட்டும் இல்லை, ஊரே உன் புருஷனை குடிக்காரன் தான் சொல்லுது இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி கரெக்டாக முத்து வந்து அந்த கப்பில் ஊற்றுறது, அங்கே உட்காந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி சில சீன்ஸை மட்டும் எடிட் பண்ணி முத்து குடிக்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அது ஃபுல்லாக வைரல் ஆயிடுது. அதுதான் சத்யா வந்து இப்போ மீனாட்ட காட்டுறாரு. அதில் இருக்கிறது மாப்பிள்ளையடி அப்படின்னு அவங்க அம்மா வந்து அதிர்ச்சியாக கேட்குறாங்க. அதோடு என்னோடய பீஸ் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து வந்து அவங்க அப்பா ஸ்ருதியோட அப்பா இதை பார்த்துட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணி அவர் எஸ்ஐக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு, இவனை மாதிரிலாம் யாரையும் நம்ப முடியுமா அப்படின்னு. இப்போ அதுக்குள்ளே இன்னொரு செக் போஸ்ட்டுக்கு வந்து டிராஃபிக் போலீஸ்க்கு அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, அந்த வண்டி வந்து உங்கள் இதை தான் தாண்டி வருது, அவனை உடனே மடக்கி பிடிங்க அப்படின்னு. அப்போ முத்து வந்து சொல்கிறார், என்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், உடனே பேப்பர்லாம் கரெக்டாக இருந்து என்ன பண்ண, ஆள் ஒழுங்காக இருக்கணும்ல இங்கே வா அப்படின்னு சொல்லி முத்துவை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.